மங்கம்மா வெர்சஸ் கங்கம்மா. கர்ப்பவதி மருமகள் அம்மாவாக மங்கம்மா. ஒரு நாள் மங்கம்மா எப்பவும் போல காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு கிளம்புனாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு ரொம்ப டயர்டா காய்கறிகள்லாம் சுமந்துட்டு போறத பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு கர்ப்பவதியும் கூட. அந்த கர்ப்பவதி படுற அவசைய பார்த்து மங்கம்மாவோட இதயம் டபால்னு உடஞ்சது. உடனே அந்த பொண்ணு கிட்ட போய், ஐயையோ என்னமா இது, நிறமாசம் முழுகாம இருக்கிற பொண்ணு, இந்த வெயில இப்படி கஷ்டப்படுறியே, அதை இப்படி கொடு, உன்னோட ஆரோக்கியமும் உன் வயிற்றுல வளர்ற சிசுவோட ஆரோக்கியமும் என்ன ஆகுறது சொல்லு அப்படின்னு அவங்க தூக்கிட்டு வந்த காய்கறி மூட்டைய இவங்க வாங்கிக்கிறாங்க. அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துல உட்கார வச்சாங்க. அந்த பொண்ணு ரொம்ப டயர்டா இருக்கிறத பார்த்த மங்கம்மா, அடடே என்னம்மா இது, உன் கையில கொஞ்சம் கூட சக்தியே இல்லையே, உன் கண்ணை பாரு எவ்வளவு உள்ள போயிருக்கு, ஆமா சரியா டைமுக்கு சாப்பிட்றியா இல்லையா? ஹா சாப்பிட்றம்மா. அதுக்கு மங்கம்மா, என்ன சாப்பிட்றியோ என்னமோ, அந்த நகங்களை பாரு எவ்வளவு வெள்ள வெளையேர்னு இருக்குன்னு, உன் உடம்புல ரத்தமே இல்லைன்னு நினைக்கிறேன். சரி அது போகட்டும், உன் பேர் என்னம்மா? பூமிமா. அவங்க கிட்ட பேசிட்டு இருந்த மங்கம்மா பூமியோட கைய பார்த்தாங்க. ஐயோயோ என்னம்மா இது, உன் கையில இவ்வளோ தழும்புகளா, யாருமா அடிச்சது ஒன்ன அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு பூமி உடனே பயப்பட ஆரம்பிச்சிட்டா. அது வந்து அது என்னம்மா அவ்வளோ பயப்படுற, நானும் உன்னோட அம்மா மாதிரி தான், உங்க அம்மா கிட்ட உன் கஷ்டத்தையெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இத கேட்ட உடனே பூமி, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா சொல்லணும் போல இருக்கு, என்ன சொல்ல சொல்றீங்கம்மா? என் மாமியார் என்ன எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறாங்க, எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் எனக்கு தண்ணி சோறு போடுறாங்க, ஒரு ஒரு தடவை அது கூட இருக்காது அப்படின்னு மங்கம்மாவை கை பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டே சொல்றா. ஐயோ ஐயோ அம்மா தாயே, உனக்கு எவ்வளோ கஷ்டம்டி தங்கம். சரிம்மா நான் இன்னும் கிளம்புறேன், லேட்டாச்சுன்னா என் மாமியார் என்ன அதுக்கும் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போயிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு காய்கறிய வாங்கின மங்கம்மா வீட்டுக்கு போயிட்டே இருக்கும்போது வழியில பூமிய அவங்க மாமியார் லேட் ஆனதுக்கு ரொம்ப பயங்கரமா அடிக்கிறாங்க. இத பார்த்த மங்கம்மாக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. என்னது இந்த அம்மா மனுஷியா இல்லன்னா வேற ஏதாவதா, ஒரு கர்ப்பவதி பொண்ணான இந்த பொண்ண இப்படி அடிக்கிறாளே, பாவம் அந்த பொண்ணு, இப்படி இல்ல ஏதாவது ஒன்று பண்ணி அந்த மாமியாருக்கு நல்ல புத்தி வர மாதிரி செய்யணும் அப்படின்னு மனசுலயே நினைச்சுக்கிட்டு, ஏ பூமி நான் வர்றதுக்குள்ள எல்லா சாமானையும் கழுவி வைக்கணும், துணியையும் துவைச்சு வைக்கணும், பெல்ட் அடி ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹாயா ஃபேன் கீழே உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேற வழி இல்லாம பூமி எல்லா பாத்திரங்களையும் எடுத்து தொலைக்க ஆரம்பிச்சா. அப்பதான் அங்க வந்த மங்கம்மா பூமியை பார்த்து, என்னடிமா இது, நிறமாசம் கர்ப்பிணி, நீ ஏண்டிமா கஷ்டப்படுற, கொஞ்சம் பக்கத்துல போய் உட்காரு, இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஐயோ வேண்டாமா வேண்டாம், உங்களுக்கு எதுக்குமா வீண் சிரமம் அப்படின்னு சொல்றா. ஏண்டிமா அப்படி சொல்ற, என்னோட சொந்த பொண்ணா இருந்தா நான் செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்லி பூமிய ஒரு சேர் மேல உட்கார வைக்கிறாங்க. மங்கம்மா தன்னோட கைய திருப்பி ஒரு மேஜிக் பண்றாங்க. உடனே பாத்திரம் துணி வீட்ல இருந்த எல்லா பொருட்களுக்கும் ஒரு உயிரே வந்த மாதிரி ஆகுது. தனக்குத்தானே கழுவிக்கிறதும் தனக்குத்தானே துணியை துவைக்கிறதுமா, ஃப்ரிட்ஜ்ல இருந்த ஆப்பிள், கிச்சன்ல இருந்த நைஃப் முதல் கொண்டு ஒரு பிளேட்டோட எல்லாமே பூமி கிட்ட வந்து பூமிக்கு ஆப்பிள கட் பண்ணி சாப்பிட வைக்குது. தொடப்பம் தனக்குத்தானே எடுத்து வீடெல்லாம் கிளீன் பண்ணிக்குது. இப்படி மங்கம்மா தன்னோட மேஜிக்கால வீடு மொத்தம் ரொம்ப கிளீனா வைக்கிறாங்க. அப்பதான் பூமியோட ராட்சசியான மாமியார் வராங்க. பூமி சேர்ல உட்காந்து ஆப்பிள சாப்பிடறத பார்த்த அவங்க தாங்க முடியாம, என்னடி என்ன வீடெல்லாம் கிளீன் பண்ண சொன்னா நல்ல சேர் மேல உயரமா உட்காந்துட்டு ஆப்பிள சாப்பிடுறியா? அப்ப பூமி இப்படி சொல்றா, இல்லங்க அத்த வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டேன், வேணும்னா நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்றா.
என்னையே எதிர்த்து பேசுறியா? உனக்கு இப்படி இல்லடி, பெல்ட் எடுத்து விளாசு விளாசுன்னு விளாச போறோம் பாரு. பெல்ட் எடுத்து அடிக்க போனாங்க, ஆனா அந்த பெல்ட்டுக்கு உயிர் வந்து அந்த பெல்ட் தன்னோட மாமியார அடிக்க போச்சு. வீடெல்லாம் ரவுண்ட் அடிச்சு ரவுண்ட் அடிச்சு அந்த பெல்ட் அவங்க மாமியார விளாசு விளாசுன்னு விளாசுச்சு. ஐயோ அப்பா, ஐயோயோ, என்னால முடியலையே, யாராவது காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்களே அப்படின்னு கத்திக்கிட்டு வீடு முழுக்க ஓடுறாங்க. அந்த அம்மாவை அடிச்சு அடிச்சு அந்த பெல்ட் உடஞ்சு போச்சு. அதோட அந்த அம்மா ஒரு பெருமூச்சா விட்டாங்க. அம்மா அம்மா, இந்த நாசமா போன பெல்ட் உடஞ்சு போச்சு அம்மா தாயே அப்படின்னு நினைக்கும் போது அங்கிருந்த உலக்கைக்கு உயிர் வந்துருது. அந்த உலக்க திருப்பியும் அவங்க மாமியார பயங்கரமா அடி அடின்னு அடிச்சது. அந்த அம்மா பயந்துகிட்டு ஓடு ஓடுன்னு ஓடுறாங்க. ஐயோ கடவுளே, ஐயோ அம்மா தாயே, அவ்வா ஐயோ வலிக்குதே வலிக்குது, ஐயோ வலிக்குது அம்மா வலிக்குது. இதுக்கு அந்த பெல்ட்டே பரவாயில்ல, அதாவது சும்மா உடம்புலதான் அடிச்சுது, இது ரொம்ப மோசமா இருக்குது, போட்டு அடி அடி நடிக்குது, ஐயோ அம்மா அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடுறாங்க. ஓடி ஓடி ரொம்ப டயர்டாயி ஒரு சேர்ல உட்காந்துக்கிறாங்க. அந்த சேருக்கும் உயிர் வந்து அந்த அம்மாவை சேர்ல இருந்து தூக்கி மேல இருந்து கீழே தப்புன்னு போட்டுச்சு. அதுக்கப்புறமா அந்த உலக்கையும் சேரும் இந்த அம்மாவை அடிக்க ஆரம்பிச்சது. ஓடி ஓடி ரொம்ப டயர்டான அந்த அத்தை தண்ணி குடிக்கலான்னு கிளாஸ் எடுக்க போறாங்க. அந்த கிளாஸ்க்கும் உயிர் வந்துருச்சு. அந்த கிளாஸ் என்ன பண்ணுச்சு, தண்ணிய அந்த அம்மா முகத்திலயே தெளிச்சுது. அப்போ அந்த அம்மா அழுதுகிட்டு, ஐயோ அப்பா இங்க என்னதான் நடக்குது, ஐயோ ஐயோ அம்மா அம்மா. இத பார்த்த பூமி அவங்க அத்தைக்கு குடிக்க தண்ணி கொடுக்கறா. அப்போ மங்கம்மா பூமியோட மாமியார் கிட்ட, என்னடிமா ரங்கம்மா, கொஞ்ச நேரத்துக்கே இவ்ளோ ஓடி இப்படி டயர்ட் ஆயிட்டியே, பாவம் இந்த பொண்ணு ராத்திரி இல்லாம பகலும் இல்லாம எல்லா நேரத்திலயும் கஷ்டப்பட்டு வேலை செய்யறா, அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும், அதுலயும் நரமாச கர்ப்பிணி, அந்த குழந்தைய நீ எப்படி பாத்துக்கணும், அந்த பொண்ணோட பேர்லயே பூமின்னு இருக்கு, பூமாதேவியோட அவ்வளோ பொறுமை இந்த பொண்ணு கிட்ட இருக்கிறதுனாலதான் நீ எவ்வளோ கஷ்டப்படுத்தாலும் அந்த பொண்ணு பாத்துக்கிட்டு சும்மா இருந்திருக்கா, அந்த பூமாதேவிக்கு கோபம் வந்தா எப்படி இருக்கும்னு இப்ப பாத்தல, இனிமேலாவது நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்னு தன்னோட தப்ப புரிஞ்சுகிட்ட அந்த மாமியார் இப்படி சொல்றாங்க. எனக்கு புத்தி வந்துருச்சுமா, என்ன மன்னிச்சிரு, இனிமே என் மருமகளை என்னோட மக மாதிரி பாத்துக்கிறேன். அதுக்கு மங்கம்மா சிரிச்சுக்கிட்டு, ஒருவேளை நீ மட்டும் அந்த பொண்ணை பாத்துக்கலன்னு வச்சுக்கோ, இங்க இருக்கிற பொருள் எல்லாம் உன்னை பாத்துக்கும் அப்படின்னு சிரிச்சு. ஒரு நாள் கங்கம்மா தன்னோட தோட்டத்துல ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா. இருந்திருந்து அந்த கடப்பாறையில ஏதோ டங்னு சத்தம் கேட்டுச்சு. அட இது என்னது, ரொம்ப நைஸா இருக்கிற மண்ணுல ஏதோ தட்டுதே, இன்னொரு தடவை தோண்டிக்கிட்டே இருந்தா. மறுபடியும் டங்னு சத்தம் கேட்டுச்சு. அட இது என்னடா, இது ஏதாவது புதையில இருக்கிற பாத்திரமா இருக்குமோ அப்படின்னு திரும்பவும் தோண்ட ஆரம்பிச்சா. அப்போ கங்கம்மாக்கு அங்க ஒரு பழைய விளக்கு கண்ணுக்கு தென்பட்டுது. இது என்னடா, இது ஏதாவது பெரிய பாத்திரத்துல நிறைய நகையும் பணமும் இருக்குன்னு பார்த்தா துரு புடிச்சு போன ஒரு விளக்கு கிடைச்சிருக்கு, இதுகிட்ட நமக்கு என்ன வேலை இருக்குன்னு அந்த விளக்க பின்னாடி தூக்கி எறிஞ்சிட்டு திரும்பவும் தோண்ட ஆரம்பிச்சா. கொஞ்சம் முன்னாடி போகும்போது கங்கம்மாக்கு மறுபடியும் அந்த விளக்கு கண் முன்னாடி தெரிஞ்சது. இது என்னது, இது இது எப்படி முன்னாடி வந்தது அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஆச்சரியமா அந்த விளக்கை எடுத்து கையில வச்சுக்கிட்டா. அந்த விளக்கு கீழே கங்கம்மாக்கு ஒரு சின்ன கோல் காயின் கிடைச்சது. இன்னைக்கு ரொம்ப காலையில எந்திரிச்சு கண்ணாடியில ஏ மூஞ்சியே நான் பாத்துக்கிட்டேன் போல இருக்கு, தோட்டத்துல எனக்கு இந்த கோல்டு காயின் கிடைச்சது அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஆமா இது ஒண்ணு மேஜிக் லாம்ப் இல்லையே, இத பின்னாடி தூக்கி போட்டா உடனே என் முன்னாடி வந்தது, கோல்டு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன், கோல்டு காயின் கிடைச்சது, அப்படின்னா இந்த விளக்கு எனக்கு என்ன வேணுமோ அது கொடுக்குமா பாக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன கேக்கலாம், எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது, ஏதாவது சுட சுட சாப்பிட கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த விளக்குக்கு கேக்குற மாதிரி சொன்னா. உடனே கங்கம்மா முன்னாடி ரொம்ப சுட சுட சாப்பாடு ரெடியா வந்துச்சு. அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த விளக்க பாத்துக்கிட்டு, இது என்னமோ மேஜிக் லேம்ப் மாதிரி இருக்கு, இத்தனை நாள் எங்க அத்தை கிட்ட இருந்த மேஜிக் பொருட்களை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ இந்த மேஜிக் லேம்ப் இருந்தா நானும் நிறைய மேஜிக்ஸ் பண்ணலாம்
அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த மேஜிக் லேம்பை கையில எடுக்கும் போதே அந்த விளக்கு இப்படியும் அப்படியும் ஆடிக்கிட்டு இருந்தது. இத பார்த்த கங்கம்மா ரொம்ப ஆச்சரியப்பட்டு, ஹே, இதென்ன, இந்த விளக்கு டான்ஸ் எல்லாம் கூட ஆடுது, இதுல என்னமோ இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு அந்த விளக்கு கையில எடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தா, அதுல இருந்து கங்கம்மாக்கு ஒரு வாய்ஸ் கேட்டது. இது அக்கா, என்ன இதுல இருந்து வெளியே எடு, அப்ப நான் உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லா வேலையும் செஞ்சு வைக்கிறேன். இது என்னமோ மேஜிக் மாதிரி இருக்கே, இதுகிட்ட கோல்டு காயினோ இல்ல சாப்பாடோ அப்படியெல்லாம் கேட்க கூடாது. டெய்லி அவங்க மேஜிக்கால என்ன அழ வைக்கிற எங்க அத்தை மேல ரிவெஞ்ச் தீத்துக்கணும். இதோ அத்தை, இதோ வர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த விளக்க இப்படி தேய்ச்ச. அப்போ அதுல இருந்து ஒரு பெரிய பூதம் வெளிய கிளம்பி வந்துச்சு. அத பார்த்த கங்கம்மா அப்படியே ஆச்சரியமா பார்த்தா. தன்னை விடுதலை பண்ண கங்கம்மாவை பார்த்து அந்த பூதம், ரொம்ப தேங்க்ஸ் அக்கா, இதோ இதுல இருந்து இருந்து ஃபுல்லா பாடி எல்லாம் வலிக்குதுக்கா, எனக்கு ஒன்னும் தப்பா எடுத்துக்காத, எனக்கு கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடுக்கா, உனக்கு என்ன வேணுமோ அதை நான் செஞ்சு வைக்கிறேன், பிளீஸ் அக்கா, ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லுச்சு. இங்க பாரு, உன்னை இந்த விளக்குல இருந்து வெளியே எடுத்தது நான் உனக்கு சேவை பண்றதுக்கெல்லாம் ஒன்னும் கிடையாது, புரிஞ்சுதா? நீ எங்க அத்தைய உன்னோட மேஜிக்கால ரொம்ப பயப்பட வைக்கணும், புரிஞ்சுதா அப்படின்னு சொன்னா. இத கேட்ட அந்த பூதம், அத பண்ணிடலாம் அங்கா, அது என்ன பெரிய வேலையா என்ன, சும்மா அப்படி சிட்டுக்க போட்டேன்னா உங்க அத்தை ஓடி ஓடி வருவாங்க, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது அக்கா, பிளீஸ் கொஞ்சம் ஹெட் மசாஜ் பண்ணி விடு அப்படின்னு சொன்னா. சரி, வேற வழி இல்லாம கங்கம்மா அந்த பூதத்துக்கு ஹெட் மசாஜ் பண்ணி விட்டா. ஆஹா, அக்கா, இத்தனை நாள் எனக்கு மேஜிக் வரும்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா உன் கையில தான் ஏதோ மேஜிக் இருக்குக்கா. அதே கையால இந்த கை காலையும் கொஞ்சம் அமுக்கி விட ப்ளீஸ்.